ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குஹனில்லம். இன்றைக்கி நம்ம குஹனிலத்தில் நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற தர்பூசணி தோலை வச்சு, நம்ம வீட்டில் பண்ண ஃபுட் கலர்ஸ் வச்சு எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தர்பூசணியில் இருக்கிற சிவப்பு கலர் பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற லைட் கிரீன் இல்லைனா ஒயிட் கலர் காய் மாதிரி இருக்கும், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். தர்பூசணி பழத்தோட வெளிப்புற தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரே மாதிரி சைஸில் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 கப் தர்பூசணி காயை 1.5 கப் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். பாதி அளவு வெந்தா போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டாம். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சர்க்கரையை 1 கப் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிடலாம். பாகு சூடானதும் நாம் வேக வச்ச காயை சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சு 1 கம்பி பதம் வர்ற வரைக்கும் வேக வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 1 கம்பி பதம் வரவும் இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை 4 பிரிச்சிடலாம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. இதில் நம்ம வீட்டில் பண்ண ஆர்கானிக் ஜெல் ஃபுட் கலர்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். பீட்ரூட்லேருந்து பண்ண ரெட் கலர், முட்டைக்கோஸ்லேருந்து பண்ண பர்பிள் கலர், பாலக்கீரையிலேருந்து பண்ண க்ரீன் கலர், மஞ்சள்லேருந்து பண்ண எல்லோ கலர். இதை ஒரு 1.5 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து துணி இல்லைனா பேப்பர் டவலில் இந்த மாதிரி விரிச்சிடலாம். இப்படி பண்ணுறப்போ எக்ஸஸாக இருக்கிற சுகர் சிரப் அந்த பேப்பர் டவலில் ஒட்டிக்கும். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து வேறு பேப்பர் டவலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் அப்படியே காய வச்சிடலாம். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்று விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக டூட்டி ஃப்ரூட்டி ரெடி. இதை நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கேக் பண்ணுறதுக்கு, குக்கீஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஐஸ்கிரீம் மேலே, ஃப்ரூட் கஸ்டர்ட் மேலே, ஃபலூடா மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குஹன் இல்லத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.